டு அவர் சேனல். இதை விட நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தமிழ் மீடியத்தில் வந்து படிக்கிறேன், நான் வந்து எப்படி வந்து பிஎடுக்கான அந்த பெஸ்டிஎம் சர்டிஃபிகேட், அதாவது தமிழ் மீடியம் படித்ததுக்கான அந்த சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு விளக்கம் தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பிஎட் வந்து தமிழ் மீடியத்தில் படிக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக வந்து அந்த மீடியம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு எதுக்காவது நீங்கள் ஒரு எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால், தமிழில் படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க, ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் பிஎட் தமிழில் படிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க, தமிழ் மீடியம் படிச்சுட்டு இருந்தால். ஸோ இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்க்கலாம். அதாவது பிஎடுக்கு தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் பெற டிஎன்டியூ செல்பவர்கள் கவனத்திற்கு. இப்போ நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் டிஎன்டியூக்கு தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். அதாவது பிஎட் தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் பெற தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துக்கு செல்பவர்கள் 150 ரூபாய்க்கு டிடி எடுத்து செல்ல வேண்டும். அதாவது ஒரு 150 ரூபாய்க்கு டிடி எடுத்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிஎட் கல்லூரியில் பயின்றதற்கான ஒரு சான்றிதழ், பிஎட் பயின்ற கல்லூரியில் ஒரு சான்றிதழ் பெற்று செல்ல வேண்டும். அதாவது நீங்கள் பிஎட் படிச்சுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அங்கே ஒரு சான்றிதழ் இருக்குது, அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரின்சிபலோட சிக்னேச்சர் வாங்கிட்டு போகணும், மற்றும் சான்றிதழ் சமர்ப்பிப்பதற்கான கடிதம் கொண்டு செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா பல்கலைக்கழகத்துடைய தொலைபேசி இருக்குது, தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியுடைய அந்த காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த முகவரியும் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் டிஎன்டியூக்கு கொண்டுடுக்க போகக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மெட் வந்து இதுதான். நீங்கள் தமிழில் இல்லை இங்கிலீஷில் எது வேணாலும் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை திரு செல்வி, சரிங்களா, இந்த இடத்துல உங்களுடைய நேமு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கோர்ஸ், இப்போ பிஎடு பிஎடில் வந்து பயாலஜிக்கல் சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா அது வந்து தமிழ் மீடியம், எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்கு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணி தான், அது நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்களா இல்லையா, ஸோ அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணி உங்கள் பிரின்சிபலோட சைனு, சிக்னேச்சரு, டேட்டு, பிளேஸு, சரிங்களா. ஸோ இதுக்கு தமிழ் மீடியத்துலேயுமே வந்து சர்டிஃபிகேட் இருக்குது, தமிழ் மீடியமே வைக்கலாம், இங்கிலீஷ் மீடியமே வைக்கலாம். ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு ஃபார்மேட்டுக்கு இது வந்து கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் படிக்கக்கூடிய அந்த பிஎட் காலேஜ்லேயே இந்த பெஸ்டிஎம் தமிழில் படித்ததுக்கான அந்த சர்டிஃபிகேட் வாங்குறது குறித்து அவங்களே வச்சுருப்பாங்க, நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ஃபில்லப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு டிஎன்டியூக்கு டிடி வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்மெட்லேயோ உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க, சரிங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ விளையாட அப்டேட் தான். நன்றி.